விசையினை சாவகப்படுத்தி விடுவீங்களா? விசை இணை இங்கேயும் பிரச்சனை இருக்கா? ஆம் சார். இப்போ எந்த களப்பிரிவாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த களத்திட உள்ளுக்கு இருக்கிற கரு ரெண்டு டபுள் ஆகிரும். அதுக்கு பிறகு தான் என்ன நடக்கும்னு கேட்டால் பெரிய ஒரு இந்த மாதிரி பிரிவடையும். சரியா? எம் எனும் உலோக சல்பேட்டின் சூத்திரம், எம் எனும் உலோக சல்பேட்டின் சூத்திரம் மூலக்கூற்று சூத்திரம் தராங்க, MSO4 ஆகும். எம்மின் குளோரைட்டின் மூலக்கூற்று சூத்திரம் என்னன்றது கேள்வி. என்ன ஆயிருக்கும்? எம் ஒரு மூலகம் இருக்கும், அதாவது உண்மையான மூலகம் இல்லை, இப்படி ஒரு மூலகம் எம் ஒன்று இருக்குதாம். இந்த மூலகத்திட சல்பேட்டோட மூலக்கூற்று சூத்திரம், இது மூலகம் வந்து சல்பேட்டோட சேர்ந்தா MSO4 சேர்வையை உருவாக்குதாம். அப்படியாக இருந்தால் எம் ஆனது குளோரினோட சேர்ந்தா என்ன மாதிரி சேர்வை வரும் தான் இந்த இடத்துல கேள்வி. அப்ப இந்த MSO4 இந்த ஃபர்ஸ்ட் இதை தாரது என்ற காரணம் உங்களுக்கு என்னதுன்னு விளங்குதா? ஏன்னு தெரியுமா? வலுவளவு கண்டுபிடிக்க எஸ், கட்டாயம் வலுவளவு கண்டுபிடிக்கிறது. எங்களுக்கு தெரியும் ரசாயன சேர்வைகள் எழுதுகிற நேரம் வலுவளவுகள் பார்த்து தான் நாங்கள் எழுத போகிறோம். அப்போ வலுவளவுகள் கட்டாயம் ஒவ்வொரு மூலகத்திலையும் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் மூலிகம்னு சொல்லி சில சேர்வைகள் இருக்கு, பல் அணு அயன்கள் இருக்கு, அதுகளோட வலுவளவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சாதாரணமாக அவங்களுக்கு வலுவளவுண்டு வார நேரம் இருக்கிற ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற 20 மூலகங்களுடையும் வலுவளவும் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், பாடம் இருக்கணும் கட்டாயம். அது உங்களுக்கு ஞாபகமா? கார்பன்ட வலுவளவுண்டு கேட்டால் எத்தனை சொல்ல போறீங்க? நாலு நான்கு. ஒட்சிசண்ட ரெண்டு சல்ஃபர்ட ரெண்டும் ஆறு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாடமாக்கணும் சார். பாடமாக்கி தானா? ஓம் சார், அந்த அணுவெண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓ, அணுவெண்ணை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஆவர்த்தன அட்டவணையை வச்சு, கூட்டங்கள் வாயிலாக எஸ் ஆவர்த்தன அட்டவணையில் எந்த கூட்டம் என்னவோ அதுதான் வலுவளவாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நான்டாபடி தான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஈஸி, ஆவர்த்தன அட்டவணை எங்களுக்கு தெரியும். ஐதரசன், ஹீலியம், லித்தியம், பெரலியம், போரன், கார்பன், நைதரசன், ஒட்சிசன், ஃப்ளோரின், நியோன், இப்படி தான் இருக்க போகுது. இதுபோல் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், பொட்டாசியம், கால்சியம். அப்போ இது எத்தனாவது கூட்டம்? முதலாம் கூட்டம், இது ரெண்டாவது கூட்டம், மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, இது பூஜ்ஜியம். அப்போ இந்த அடிப்படையில், சரியா, இந்த அடிப்படையில் எங்களுக்கு கண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். முதலாம் கூட்டமாக இருந்தால் கட்டாயம் வலுவளவு ஒன்றாக இருக்கும், ரெண்டாம் கூட்டம் மூலகமாக இருந்தால் கட்டாயம் ரெண்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு போனதும், அது உங்களோட டேர்ம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜென்ரல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, போனதும் உங்களுக்கு எப்படியும் ஆவர்த்தன அட்டவணை வந்து தேவைன்றது கட்டாயம் தெரியும் சயின்ஸ் பாடம்டா. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போனதும் ஆவர்த்தன அட்டவணை வந்து வரைய போகிறீங்க. உங்களோட எக்ஸாம் ஹோலில் போய் உட்காந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆவர்த்தன அட்டவணை கட்டாயம் வரைஞ்சு கொள்ளுங்க. அப்படி வரைகிற நேரம் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கடா. இப்போ போனது உங்களுக்கு ஒரு ரஃப் பேப்பர், அதாவது பேப்பர் ஒன்று தருவாங்க தானே, கணித்தல்கள் எல்லாம் சேர்த்து பேப்பர் ஒன்று தருவாங்க. அப்போ அந்த பேப்பரில் ஆவர்த்தன அட்டவணையை வரைஞ்சி கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கடா, அப்போ உங்களுக்கு சிம்பிளாக இதுதான் ஆவர்த்தன அட்டவணை கட்டாயம் போட்டு வச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் இதில் அணுவெண்ணையும் எழுதி வச்சுருப்பீங்க. அப்போ இனி இதில் கேள்வி வர நேரம் அழகாக ஆவர்த்தன அட்டவணையை பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். அப்போ அந்த வகையில் முதலாம் கூட்டமாக இருந்தால் கட்டாயம் எல்லாத்துக்கும் வலுவளவு ஒன்றாக இருக்க போதும், ரெண்டாம் கூட்டம்டா கட்டாயம் ரெண்டாக இருக்க போதும், மூணாம் கூட்டம்டா மூன்று, நான்காம் கூட்டம்டா வலுவளவு நான்கு. இதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்பட போகுது எப்படின்னு கேட்டால் ஐந்தாம் கூட்டத்தில் இது மூன்று ரெண்டு ஒன்று ஒன்று வரப்போகுது, இது பூஜ்ஜியமாம் கூட்டம் கட்டாயம் பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த மூன்று ரெண்டு ஒன்றுன்றது இங்கேயும் வரும், மூணு ரெண்டு ஒன்று. அதே நேரம் இது அஞ்சாம் கூட்டண்டத்தால் ஐந்து வலுவளவையும் காட்டும், இது ஆறாம் கூட்டண்டத்தால் ஆறுண்ட வலுவளவையும் காட்டும், ஏழாம் கூட்டண்டத்தால் ஏழுண்ட வலுவளவையும் காட்டும். சரி, சும்மா தனியே தனியே ஒவ்வொரு மூலகத்துக்கு இதுதான் வலுவளவு உண்டு பாடமாக்கையும் தேவையில்லை. அணுவெண் பாடமாக்கி, அதாவது அணுவெண் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் அணுவெண் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆவர்த்தன அட்டவணைக்கு தான் வந்தாகணும். அப்போ ஆவர்த்தன அட்டவணையில் நீங்கள் இதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸி.
பாருங்க, நாலாம் கூட்டம் வரைக்கும் கூட்டத்திட என்தான் அணு இந்த வலுவளவு. அதே நேரம் அஞ்சு ஆறு ஏழுன்ற இடத்துல மூணு ரெண்டு ஒன்று போட்டுரும். ஐந்தாம் கூட்டம், ஆறாம் கூட்டம், ஏழாம் கூட்டம் வர நேரம் மூணு ரெண்டு ஒன்று போடுறோம். அதே மூணு ரெண்டு ஒன்று கீழுக்கும் வருகுது. ஆனால் கீழே இருக்கிற இந்த மூணுக்கும் அந்த கூட்டத்தில் நம்பரும் வருது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் பல்லணு அயன்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் அயன்கள் SO4 டூ மைனஸ், சல்ஃபேட்டு வேற, நைத்ரேட்டு NO3 மைனஸ், இந்த மாதிரி பல்லணு அயன்கள் இருக்குது. குரோமேட்டு CrO4 டூ மைனஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு செட் தந்திருக்கு, ஒரு ஆறு ஏழு சேர்வு தந்திருக்கு. அதிலேயும் வலுவளவுகள் தெரிஞ்சிருக்கணும். அதில் வலுவளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டால், அதில் என்ன ஏற்றமோ, அதில் எத்தனை ஏற்றம் இருக்கோ அதுதான் வலுவளவு. அப்போ இதில் வலுவளவு எதுன்னு கேட்டால் ரெண்டு, இதில் வலுவளவு எதுன்னு கேட்டால் ஒன்று, இதில் வலுவளவு என்னென்று கேட்டால் ரெண்டு. சரி, இதை வச்சு தான் நாங்கள் இந்த சேர்வைகளில் வலுவளவு கண்டுபிடிக்கிறோம். ரைட், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் எப்பயும் ஈஸியாக இருக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கேள்விக்கு வருவோம். கேள்வி வந்து MSO4 ஒரு சேர்வை இருக்குதா? சரி, இந்த MSO4ன்ற எம் வந்து சல்ஃபேட்டோட சேர்ந்து MSO4 உருவாக்குதா? அப்போ எம்ன்றது குளோரினோட சேர்ந்தால் என்ன வரும்ன்றது கேள்வி. அப்போ இதை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் SO4ன்றதோட வலுவளவு எத்தனை, ரெண்டு. கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வியை செய்யலாம். சரி, அப்போ எம்முடையும் எத்தனை, MSO4ன்றது இப்போ இந்த இடத்துல வரேன், சரியா இந்த இடத்துல எழுதுறேனே, MSO4ன்றது எம்மும் SO4 டூ மைனஸும் சேர்ந்து உருவாயினது உங்களுக்கு தெரியும். SO4 டூ மைனஸ்ட வலுவளவு என்னன்னு கேட்டால், SO4 டூ மைனஸ்ட வலுவளவு என்னன்னு கேட்டால் ரெண்டு. எம்முட வலுவளவு இப்போ இதை சேர்வை வச்சு கண்டுபிடிக்கலும் இங்கே சேர்வையில் எந்த நம்பர்ஸும் ஏதாவது மாற்றி நம்பர் போட்டு இல்லை. அப்படியாக இருந்தால் கட்டாயம் இதுவும் ரெண்டாக தான் இருந்திருக்கணும். அதனால் இதுவும் இதுவும் சுருக்கப்பட்டு ஒன்று ஒன்று வந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். அதனால தான் இந்த MSO4 உருவாகி இருக்கு. அவை எம்ட வலுவளவும் ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை தாரது. இந்த நேரத்தில் நான் எம்ட வலுவளவு ரெண்டுன்றது கண்டுபிடிச்சது உங்களுக்கு விளங்கிச்சா? ஏண்டா SO4 டூ மைனஸ் ட வலுவளவும் ரெண்டு. அப்போ இந்த சேர்வையை பார்த்தோம்னா இங்கே மாற்றி எதுவும் போட்டில்லை. இந்த ஃபோன்னு சொல்கிறது உண்மையாகவே SO4 டூ மைனஸில் இருக்கிற இந்த ஃபோர் தான், சரியா? அப்போ எந்த நம்பரும் மாறி போட்டில்லை. இந்த அர்த்தம் என்ன? இதுடையும் இதுடையும் வலுவளவு கட்டாயம் ஒன்றாக இருந்திருக்கணும். அப்போ இதில் ரெண்டுன்னு தெரிஞ்ச நேரம் இது ஒன்றாக ரெண்டாக என்ன நடக்கணும்? இங்கே ரெண்டு வந்து இது ரெண்டும் சுருக்கப்பட்டு ஒன்றாக மாறி இருக்கணும்ன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ இந்த ஒன்றை தான் இந்த மாதிரி போட்டிருக்கு. ஆகவே இப்போ வலுவளவு எம்ட வலுவளவு ரெண்டுன்றது எனக்கு தெரியும், சரியா? அப்போ எம்ட வலுவளவு ரெண்டுன்னு தெரியும். குளோரின்ட வலுவளவு அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். குளோரின்ட வலுவளவு இப்போ குளோரின்ட ஏழு எடுக்கிறா ஒன்று எடுக்கிறான்னு கேட்டால், இதில் பெரும்பாலும் நாங்கள் ஒன்று தான் எடுக்கிறோம். குளோரினுக்கு எப்பயும் வலுவளவு ஒன்று ஒன்று எடுங்க தராட்டி, சரியா? ஏன்னா பெரும்பாலும் யூஸ் ஆகிற வலுவளவு இது, ரைட்? ஆனால் ஏழும் இருக்குது என்றது தான் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்போ குளோரின் வலுவளவு ஒன்று உண்டு போடுறேன். இப்போ சேர்வை எப்படி வரும்? MCl2 MCl2 உண்டு வரும். அப்படியே போனீங்கண்டா மூணாவது கேள்வியை பாருங்களே. எக்ஸ் என்னும் மூலகம் Cl2 உடன் வாயுவுடன் தாக்கம் புரிந்து XCl2 என்னும் அயன் சேர்வையை உருவாக்கும். எக்ஸின் இலத்திர நிலை அமைப்பாக இருக்கக்கூடியது. எதுவும் அது சம்பந்தமான ஒரு கேள்வி மாதிரி தான். சரி, மூணாவதுக்கு சொல்லுங்களே பார்ப்போம். எக்ஸ் என்னும் மூலகம் Cl2 வாயுடன் தாக்கம் புரிந்து XCl2 எனும் அயன் சேர்வையை உருவாக்கும். அப்படியாக இருந்தால் நீங்கள் இதில் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? எக்ஸ்ட வலுவளவை கண்டுபிடிக்க போறீங்க. இலத்திர நிலை முதலாவது விட சார், எத்தனாவது விட? நான்காவது விட. முதலாவது முதலாவதா? வேற ஆன்சர்ஸ்? மூன்றாவது மூன்றாவது. வேற வேற விடையிலா? நான்காவது. நான்காவது. ரைட், ஒன்று வருது, மூணு வருது, நான்கு வருது, ரெண்டாவது மட்டும் இன்னும் யாருன்னு சொல்ல இல்லை.